வணக்கம் மகளாக நான் உங்களை விசிக் சம்பளேன். நீங்கள் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போய் சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக மைண்டில் வர்றது மூவிஸ் தான். ஸோ அந்த மூவிஸ்க்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியேட்டர். ஸோ அந்த தியேட்டர்ஸ் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய டாப் தியேட்டர்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப் தியேட்டர்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கூகுளோட ரேட்டிங்ஸ் ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ஒப்பீனியன் வச்சு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க அந்த லிஸ்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ திருச்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் லா சினிமா. ஸோ இந்த தேட்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் இடம் பிடிக்குது, மேரிஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சத்திரம் பஸ்டால் வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது இந்த தேட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக கூட ரெண்டு ஸ்க்ரீன் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரே டைமில் வந்துட்டு மல்டிபிள் மூவிஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து இந்த தேட்டருக்கு ஒன்று, திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த தேட்டர் இந்த தேட்டர். ஸோ இதுதான் நம்ம லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் இடம் பிடிக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தேட்டர் இருக்குது அப்படின்னா, அது சந்தேகமே இல்லைங்க, மெகாஸ்டார் தான். ஸோ எந்த ஹாலிவுட் படம் வந்தாலும் இந்த தேட்டரில் ஓடாமல் இருக்காது கண்டிப்பாக. மேக்ஸிமம் திருச்சியில் ஹாலிவுட் படம் ஓடுது அப்படின்னாலே அது வந்துட்டு மெகா ஸ்டார் தான். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு தமிழ் மூவிஸும் நிறைய படம் வந்துட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து பால்கனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் பிடிக்குது. ஸோ தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல் சினிமாஸ். ஸோ இந்த பெல் சினிமாஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.2 ரேட்டிங் வந்துட்டு கூகுளில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பாசிட்டிவாக நிறைய பேர் மூவி பார்த்தவங்களும் வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேட்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிஸ்டிங்கில் வந்து தேர்ட் பிளேஸ் பிடிக்குது. ஸோ பெல் சினிமாஸ் நான் அது வரைக்கும் போனதில். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணி விடுங்க, நானும் அப்படியே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மரியம் தேட்டர். ஸோ இந்த தேட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.2 ரேட்டிங்ஸ் வந்து பிடிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனோவேட் பண்ணி வந்துட்டு ரீஆல்ட்ரேட் பண்ணி வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாமே வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த தேட்டருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் மூவிலாம் கூட ரீசெண்டாக வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபோர்த்து பிளேஸ் பிடிக்குது. ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சோனா மீனா தாங்க. ஸோ இந்த தேட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜங்ஷனில் இருக்குது. ஸோ ஜங்ஷனில் வந்துட்டு மூவி பார்க்குறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த தேட்டராக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் இடம் பிடிக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் இந்த தேட்டரே வந்துட்டு ரெண்டு மூணு மூவிஸ்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இந்த தேட்டருக்கும் வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் தி தேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேட்டர் தான் காவேரி தேட்டர். இது வந்து பாலக்கரையில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தேட்டர். ஸோ இது வந்து ஏதாவது முக்கியமான நடிகர்கள் படம் அப்படின்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் மூவிஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தேட்டரில் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ அந்தளவுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் பிளேஸில் மூத்திஸ் டிரைவின் தியேட்டர். ஸோ ரீசெண்ட் டைமில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ சென்னையில் ஒரு தியேட்டர் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே திருச்சியிலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இங்கே வந்துட்டு கார் பைக்கு, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளேஸில் வந்துட்டு அந்த தியேட்டரில் வந்துட்டு மூவி பார்க்குற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த தியேட்டரில். ஸோ அதுதான். ஸோ எயித்து பிளேஸில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர சினிமா. ஸோ இந்த தியேட்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருவானைக்கோவிலில் இருக்குது. ஸோ ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்க திருவானைக்கோள். ஸோ அந்த தேட்டர் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம லிஸ்டிங்கில் வந்துட்டு எயித்து பிளேஸ் பிடிக்குது. ஸோ இந்த தேட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனோவேட் பண்ணி நல்லா டால்ஃபி ஆட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த தேட்டருமே நல்லாயிருக்கும். ஸோ நைன்த் பிளேஸில் ரம்பா தேட்டர் இருக்குது. ஸோ ரம்பா தேட்டர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பக்கமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த் பிளேஸ் பிடிக்குது. கூகுளோட ரேட்டிங்ஸில் 3.9. ஸோ ரம்பா தேட்டரும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஊர்வசி தேட்டர் இருக்குது, பட் ஆனால் அந்த இதில் நான் மூவி பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப தேட்டர் நல்லாயிருக்கும். ஸோ டென்த் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்களம் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த தேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டோன்மெண்ட்டில் இருக்குது, திருச்சி கண்டோன்மெண்ட்டில். ஸோ இந்த தேட்டர் தான் வந்து நம்ம லிஸ்டிங்கில் வந்து டென்த் பிளேஸ் பிடிக்குது. ஸோ இந்த தேட்டரில் வந்துட்டு யாராச்சும் மூவி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ நான் வந்துட்டு இந்த மங்களம் சினிமாஸில் வந்து தேட்டரில் வந்துட்டு மூவி பார்த்ததில்லை. ஸோ இந்த 10 தேட்டர் தான் நம்ம டாப் லிஸ்ட்டில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கு. ஸோ பேலன்ஸ் தேட்டர்லாம் நம்ம Part-2 பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எந்தெந்த தேட்டரில் அப்படின்றத. ஸோ எந்த தேட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் 2023 பொங்கல் தமிழர் திருநாள். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை படமும் தளபதி படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திருச்சியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த தேட்டருக்கு போவீங்க, எந்த தேட்டர் உங்களோட ஃபேவரட் தேட்டர் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மீடியா வியூவர்ஸ், ஸோ இது மாதிரி டாப் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே மீடியா வியூவர்ஸ், பாய்.